இந்த வெள்ளக்காரன் கையை சும்மா இருக்க மாட்டான் போலக்கையே. ஓ குரலி வித்தையா? நல்லா இருக்கிற வாழைப்பழத்தை வெட்டி நடுவில் பேஸ்ட் வச்சுட்டு 24 hours ஓப்பன் பண்ணால் வாழைப்பழம் ஓட்டிகிட்டு இருக்குமா. சரி, வீட்டில் பேஸ்ட்டான பாத்ரூம்குள்ளே போனால் எங்கள் அம்மா பேஸ்ட் காலேஜ் சொல்லி துண்டு துண்டு போட்டு வச்சிருக்காங்க. அதில் ஒரு துண்டு எடுத்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரெடி ஆயாச்சு. கடையில் போய் ஒரு 5 ரூபாய் வாழைப்பழம் வாங்கியாச்சு. சரி, அவன் ஒரு ஷீட்டு சுற்றினான் பார்த்தீங்களா, முக்கில் ஒரு பானிபூரி கடையில் போயிட்டு அண்ணன் அந்த போலிங் ஷீட்டு டப்பா அவனை கொடுன்னு சொல்லி ஓசியில் அதையும் கரப்பணி வச்சாச்சு. வாழைப்பழம் நடுவில் கத்தி வச்சு ஒரு கிளி கிழிச்சு விட்டுட்டு அம்மா வெட்டி இந்த பேஸ்ட்டை எடுத்து ரெண்டு பக்கமாக ராவு ராவு ராவுன்னு ராவிட்டு அவன் வச்சுருந்த அந்த பேப்பரை சுற்றினோம்னா பேப்பர் பத்தலை. என்ன பண்ணுறேன்னு தெரில, இருக்கிற சுற்றலாம் சொல்லி ரப்பர் பேண்டை போட்டு ஒரு ரவுண்ட் ரவுண்டாச்சு முடிச்சு போட்டு மேலே தூக்கி வச்சாச்சு. ஆனிலே இருக்கல 24 hours மழை பெய்யும் சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் டைம் கொடுத்தாச்சு. பழங்கள் திறந்துருந்தா ஒரு குட்டி குட்டி பூச்சி வரும் பார்த்தீங்களா, அந்த பூச்சியை வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் சொல்லி ஓப்பன் பண்ணால் பரவாயில்லைங்க, ரொம்ப இல்லாமல் ஓரளவு ஒட்டினா இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்து கலட்டுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் உணவு வேஸ்ட் ஆகிட்டோன்ற மனசு கொஞ்சம் கஷ்டம்.